அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபுட்டி வித் வினு சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது ஒரு பீஃபில் ஒரு புலாவ் செய்ய போகிறோம். அதில் வந்து ஒரு கிலோ வந்து பீஃப் எடுத்திருக்கேன். இதை வந்து நான் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். க்ளீன் பண்ண பீஃபை வந்து நம்ம குக்கரில் இப்போ சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறம் இதில் முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு வச்சுக்கிடுங்க. ஒரு டீஸ்பூன் வந்து சால்ட்டு சேர்த்துக்கிடுங்க. சால்ட்டு சேர்த்தப்பறம் இது சாஃப்டாக வேகிறதுக்கு ஒரு டீஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துட்டு இது ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ ஒரு பேன் எடுத்து ரெண்டு டீஸ்பூன் வந்து மல்லி சேர்த்துக்கிடுங்க. ஒரு டீஸ்பூன் வந்து சோம்பு எடுத்துக்கிடுங்க. ஒரு டீஸ்பூன் வந்து ஜீரகம் எடுத்துக்கிடுங்க. ஒரு டீஸ்பூன் வந்து மிளகு எடுத்துக்கிடுங்க. இது எல்லாமே முழுசாக வந்து சேர்க்குறது தான் நல்லது. இப்போ வந்து ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே எடுத்துக்கிடுங்க. இப்போ வந்து கருவாப்பட்டை, தக்கோலம், பிரியாணி இலை, ஏலக்காய், கிராம்பு எல்லாமே வந்து எடுத்துக்கிடுங்க. ஒரு பேனில் வந்து இப்போ வந்து நல்லா ட்ரையாக இருக்கணும். பேனு ஈரமாக இருக்கக்கூடாது. மசாலா கரிஞ்சால் நல்லா இருக்காது. ஸ்டவ்வில் வச்சு ஒரு மீடியமாக வந்து வறுத்து எடுத்துக்கிடுங்க. வறுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிடுங்க. சேர்த்து இதை வந்து இப்போ மஞ்சத்தூள் சேர்த்து இதை வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம். பொடித்த மசாலாவில் 1.5 டீஸ்பூன் வந்து பீஃபில் வந்து சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடுங்க. காரத்துக்கு வந்து ஒரு 5 பச்சை மிளகாய் வந்து நீல வாக்கில் கீறி இதில் சேர்த்துடலாம். இப்போ சேர்த்து ஒரு 6 விசில் போட்டு நம்ம எடுத்துடலாம். நல்லா ப்ரெஷர் எல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ வந்து நான் எடுத்து கீழே வச்சுருக்கேன். இதை வந்து இதில் ஒரு நம்ம போடும்போது கிண்ணத்தை போட்டு தான் நான் வச்சேன். ஏன்னா தண்ணி எல்லாம் வந்து வடிஞ்சு வெளியே வடிஞ்சு கேஸ் ஸ்டவ்வில் எல்லாம் வடிஞ்சு ரொம்ப வேலையாக இருக்கும். அதனால் அந்த தண்ணி இந்த கிண்ணத்தை அதில் போட்டு வச்சாலும் தண்ணி அவ்வளோ அதிலே எரிந்துடும். இப்போ பீஃப் நல்லா வெந்துருச்சுது. இப்போ பீஃபை எடுத்து வச்சுட்டு இப்போ அந்த தண்ணியை ஒரு தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு இப்போ ஒரு மண் சட்டியில் தான் நான் வைக்க போகிறேன். மண் சட்டி அகலமாக இருக்குது, அதை எடுத்துக்கிடுங்க. இதில் 2 டீஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்து இந்த வெங்காயம் பாதி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்ட வர ஒரு வெங்காயம் நல்லா பொரித்து இதில் சேர்த்துக்கிடுங்க. அதையும் சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம வேக வச்ச பீஃபும் இதில் ஒரு மீடியமான கேரட்டும் இதில் சேர்த்துடலாம். இதில் ஒரு பாதி கேப்சிகம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. லைட்டாக வதக்கினதுக்கப்புறம் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம்ல மசாலா, அதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சேர்த்து கொடுங்க. இப்போ வந்து 1 கப் அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணி வச்சு கணக்காக்கி அப்படி நம்ம வந்து 1/2 கிலோ அரிசிக்கு, நான் இப்போ எந்த பாத்திரத்துக்கு அரிசி எடுத்தனோ அந்த பாத்திரத்துக்கு கணக்காக்கி, இப்போ ஒரு பாத்திரம் அரிசினால் 2 பாத்திரம் தண்ணி தான் நான் வந்து அளந்து விடுறது. இப்போ நம்ம தண்ணியெல்லாம் விட்டு செட்டாகி வச்சாச்சு. இப்போ லிட்டில் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10-15 நிமிஷம் நம்ம நல்லா கொதிக்க விட்டுடலாம். கொதிக்க விட்டதுக்கப்புறம் நான் வந்து 1/2 கிலோ அரிசியை வந்து ஒரு 10-15 நிமிஷம் முதல்ல வந்து நல்லா க்ளீன் பண்ணி நம்ம வந்து ஒரு வடிகட்டியில் எடுத்து வச்சுருவோம். அப்போ தண்ணியெல்லாம் வடிஞ்சு நல்லா ஊறி போய் இருக்கும் அரிசி. இப்போ அரிசியை தண்ணியில் போட்டுட்டு இந்த கொதித்த பீஃபு தண்ணியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து இந்த ரைஸுக்கு நம்ம பீஃப் வேக வைக்கும்போது சால்ட்டு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். ஆனால் அதை பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான ஒரு சால்ட்டு போட்டு கொடுங்க. இப்போ வந்து ஒரு முழு பூடு வந்து மூடை மட்டும் கட் பண்ணிவிட்டு அந்த தொலியோடையே இந்த ரைஸுக்கு மேலே வச்சுக்கிடுங்க. ஏன்னா ரைஸும் அந்த பீஃபும் தண்ணியும் சம அளவில் இருந்தால் தான் ரைஸ் வந்து நல்ல பெர்ஃபெக்டாக வந்து நமக்கு வந்து கிடைக்கும். பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். அந்த பூடு வந்து அதிலே இருக்கட்டும், அந்த ஃப்ளேவர் அதில் இறங்கட்டும். இப்போ மல்லி இலை, புதினா இலை எல்லாம் போட்டு இப்போ ஒரு 10-15 நிமிஷம் நம்ம தம் போட வேண்டாம். மூடி வச்சுட்டு இந்த சட்டின்னு சொல்லுது ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அப்போ அதிலே 1 மணிக்கூரில் இந்த தம் மாதிரி கிடந்துடும். நீங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணி பாருங்கள்.